புதிய ஏற்பாடு ஐஸ்வர்யங்களோடு வாழ்கிற வாழ்க்கை தொடர்பாகவும் பேசலை இல்லை தரித்திரத்தோடு வாழணும் அதையும் பேசலை நாம் எல்லாம் பெரிய பணக்காரர்களாவது தான் ஆண்டவுடைய சித்தம் என்று நமக்கு அங்கே சொல்லப்படவில்லை இல்லை என்றால் நாம் ஏழைகளாகத்தான் இருக்க ஆண்டு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்படவில்லை அப்போது நாம் செல்வந்த வாழ்க்கை தொடர்பாக நமக்கு விசேஷமாக பைபிள் பேசலை அதுபோல் நாம் வந்து ஏழைகளாகத்தான் வாழினோம் இல்லைன்னு சொன்னால் தரித்திரமாக வாழணும் அதுதான் ஆன்மீக அடையாளம் அப்படியே சொல்லலை உலகத்தில் நாம் வந்து தேவனை சார்ந்த விஸ்வாசம் வாழ்ந்து தேவை நமக்கு தருகிற சூழல் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை சார்ந்து நம்முடைய முயற்சிகள் மூலமாக தேவனுடைய கிருபையை சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக நாம் நல்ல நிலைகளை அடைய வேண்டும் எனவே புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இப்போ மற்ற ஆறு முப்பத்தி மூணாக நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தை தேடு அப்பொழுது இவ்வளோலாம் ஒன்று கூட கொடுக்கப்படும் அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு என்ன பேசுகிறது பணக்கார வாழ்க்கை குறித்தும் பேசலை இல்லைன்னு சொன்னால் தரித்திர வாழ்க்கை குறித்து பேசலை ஆனால் பணக்கார வாழ்க்கை குறித்து நிறைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஐஸ்வரியோட வாழசுபர் நிறைய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் அப்போ சிலிங் பவுல் நிறைய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் பார்த்திங்கன்னா ஒன்று திமுத்தி ஆறாம் மத்தியத்தினுடைய ஒன்பது பத்து வசில் வாசு பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவங்க என்ன பண்ணுறாங்க பல்வேறு விதங்களில் தங்களை தங்களை உருவ குத்தி கொள்கிறாங்க அது தொடர்ந்து சொல்கிற படாசிலா திமுக வீராக இருக்கிறது எதற்கு சொல்ல வருங்கன்னா பணமே கூடாது பொருளே கூடாது ஆஸ்தியே கூட அந்தஸ்தே கூட அந்த அடிப்படையில் இல்லை எச்சரிக்கை அவசியம் அப்போ எச்சரிக்கை கொடுத்தா நிறைய சொல்லப்படுது எனவே ஏற்பாடு பணக்காரராக வாழ்வு குறித்து பேசுகிறதா இல்லை ஏழையாக வாழ் பேசுதா பேசலை என்ன பேசுகிறது பரிசுத்தமாக வாழ சொல்லுகிறது பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் ஆசீர்வாதமாகத்தான் வாழ்வார்கள் பரிசுத்தமாக வாழ்கிறவர்களுக்கு செல்வம் அதிகமாக இருக்கலாம் சில வேலை இல்லாமலும் இருக்கலாம் செல்வங்கள் குறைவாக இருக்கிற அப்படின்னாலே அவர்கள் ஆசீர்வாதமற்றவளும் அல்ல செல்வங்கள் அதிகமாக இருக்கிற அப்படின்னாலே அவள் மிகுதியாக ஆசீர்வதிக்கப்பட்டவல்ல ஏனென்றால் பரிசுத்தமாக வாழ்வது என்பது நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஐக்கியத்தோடு வாழ்வது உலகத்தில் நமக்கு என்னென்ன கிடைக்கிறது கிடைக்கலங்கிற அடிப்படையில் இல்லை இந்த மனதுக்கு என்ன கிடைக்கிறது கிடைக்கல அதுதான் முக்கியம் எனவே தான் பிலிப்பிய நான்காம் மத்தியத்தினுடைய பதினொன்றாம் வசனம் அப்பசனையும் போச்சு எந்த நிலைமையிலும் நல்ல நிலைமையிலும் இருக்கலாம் இல்லை கொஞ்சம் அந்த நிலைமை இல்லாமல் இருக்கலாம் நல்ல நிலைமையில் தான் இருப்போம் அப்படின் கிடையாது இல்லை நம்ம குறைவான நிலைமையில் தான் இருப்போம் அப்படின் கிடையாது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அடுத்த வசதி வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்து இருந்தாலும் மன ரம்யத்தோடு இருக்கிறோம் எனவே புதியற்பாடு விசேஷமாக நீ பணக்காரனாக வாழணும் நீ பெரிய செல்வந்தனாக வாழணும் நீ பெரிய ஐசூல் வாழணும்னு நமக்கு வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை அதே நேரத்தில் நீ ஒன்றுமில்லாதவனை தான் வாழணும் நீ நல்லா சாப்பிடக்கூடாது நல்லா உடுக்கக்கூடாது நீ நல்ல இடத்துல இருக்கக்கூடாது நல்ல வாகனத்தில் போகக்கூடாது அப்படி சொல்லலை எனவே சமநிலையாக நாம் அந்த காரியங்களை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார ஆசீர்வாதத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணி அதே ஒரு விசேஷமான தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை போன்ற ஒரு அடிப்படையில் அதை குறித்து ரொம்பவும் எம்பசைஸ் பண்ணி பேசுவாங்க அவங்க பெரும்பாலும் சொல்லுகிற காரியம் என்னான்னு சொன்னால் ஆதாமு படைத்த பொழுது தேவன் அவளை ரொம்ப ஐஸ்வரியாக படைத்தார் நல்ல செல்வளங்களும் படைத்தார் பார்த்துடைய விளைவாக இழக்கப்பட்டது அதற்கு பிறகு இயேசு கிருசு சிறுவையில் அதுக்கு பரிகாரம் செலுத்தி விட்டதுனால இப்போ அந்த ஆதாமுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கிறதோ அது நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ரெஸ்ட் ரெஸ்டரேஷன் அது ரெஸ்டோர் பண்ணப்படுகிறது ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் உண்மைதான் ஆதாமுடைய பாவத்தினுடைய விளைவாக இழந்தவை நம்ம பெறுகிறோம் அதே நேரத்தில் சில விஷயங்கள் என்ன கவனிக்கணும் இப்போது ஆதாம் இழந்தவைகள் என்ன இப்போ ஆதாம் வந்து நம்மை போல் உடை உடுக்க வேண்டிய தேவையில்லாதபடிக்கு ஒரு மகிமையும் சகிதத்தோடு இருந்தான் இப்போ ஏசு கிறிசு சிறுமையில் அறையப்பட்டனுடைய விளைவாக இந்த பூமியில் அந்த நிலைமைக்கு நாம் வரலை அதுபோல் ஆதாம் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தான் இப்போது பாவத்தினுடைய விளைவாக இழக்கப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சிலுவையில் இரத்த சிந்தி ஒரு நமக்காக என்ன செய்தார் பாவ நிவாரணத்தை செய்தார் அதற்காக நாம் மறுபடியும் எங்கே போகலை ஏதன் தோட்டத்துக்கு போயிடலை அந்த மாதிரி ஒரு ஏதன் தோட்டம் மறுபடியும் நமக்கு வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கப்பட்டு நாம் ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிற மாதிரி இருந்தால் நாம் நிச்சயம் பரலூத்துக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டோம் ஏன் ஏதன் தோட்டமே சூப்பராக இருக்குமே இங்கே எல்லாமே இருக்குமே ஆதாமி படைத்த பொழுது அப்படிப்பட்ட சூழல்தானே இருந்தது எனவே நாம் சில காரியங்களை ஆவிக்கேற்ற விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆதாம் அனுபவித்து கொண்டிருந்த அத்தனையும் நமக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம் என்று எதிர்பார்க்க முடியாது உதாரணமாக ஆதாமுக்கு வியாதி பலவின்னு எதுவும் வராது ஆனால் இப்பொழுது பாவத்தின் விளைவாக வியாதி பலன்லாம் வந்துச்சு இப்போ கிறிஸ்து சிலுவையில் நமக்கு அதை சிந்தினார் இப்போ வியாதியற்ற நிலைமை உருவாகி விட்டதா இப்போ நிறைய பேர் வந்து தலைமுறையிலாக நல்லா பிரசங்கம் பண்ணாலும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் என்னிடத்துல ஒரு வியாதி கூட வந்து சொல்லவே முடியாது ஒருவேளை பெரிய வியாதியை வராமல் இருக்கலாம் அநேகருக்கு வருகிறோமே வராமல் இருக்கலாம் ஆனால் ஒருதரும் வியாதியே எனக்கு வந்தேன்னு சொல்லலாம் வியாதி வரும்படியா ஒரு உடம்புல தான் இருக்கிறோம் கிறிஸ்து சிலுவை அறையப்பட்டதுனால இனி எனக்கு ஆதாமை போல் எனக்கு பழைய உடல் வந்துச்சுது எனக்கு வியாதியை வராதுன்னு சொல்ல முடியுமா ஒன்றும் வேண்டாங்க ஒரு கண்ணாடி நம்ம போட்டால் கூட அர்த்தம் என்ன தெரியுமா அது ஒரு வியாதின்னு விளைவாக தான் கண்ணாடி போடுறோம் சைட் என்ன ஆச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் ஏசுகிரிசுடைய சிலுவை நிவாரண பலியின் மூலமாக ஆதாம் இழந்து அத்தனை நம்ம பெறலை இழக்கப்பட்டதில் எதை பெற்றோம்னா தேவ உறவை பெற்றோம் இந்த தேவ உறவை பெற்று நம்முடைய இருதயத்தில் தேவனோட வாசம் பண்ணுகிறோம் அதனால் தேவ சமாதானத்தோடு தேவ சந்தோஷத்தோடு தேவ நம்பிக்கையோடு தேவனுக்கேற்ற பரிசுதோடு வாழுகிறோம் ஆதாம் மூலம் இழக்கப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம பரவில்லை நாம் என்ன செய்வோம் இதெல்லாம் பெறுவோம் எங்கே அதற்காகத்தான் நித்திய வாழ்வு இருக்கிறது நித்தியத்துக்குள்ளே போகும் பொழுது இழக்கப்பட்ட அனைத்தையும் நாம் என்ன செய்வோம் லிட்ரலாக நேரடியாக அனுபவிப்போம் ஆனால் இந்த உலகம் சபிக்கப்பட்ட பூமி இன்னும் சபிக்கப்பட்டதாக தான் இருக்கிறது அந்த முள்ளும் குறுக்கு முளை முளைப்பிக்குமென்னு சொன்னதாலும் நாம் ஆவிய இருந்தாலும் சரி நாம் ஏசுகிரிசு விசுவாசிகளாக நாம் பத்து ஏக்கர் நிலம் வாங்கினாலும் அதுலேயும் முள்ளு குறுக்கும் இருக்கதான் சரி நமக்கு நாம் அதை வாங்கிட்டதுனால உடனே ஆதாம் காலத்தில் இருந்தது மாதிரி ஒரு பிரச்சனையில் நிலம அது மாறிவிடுவதில்லை இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டதுனால ரத்து சிந்தினதினால ஆதாம் இழந்து போன எல்லாம் வந்துச்சுது அதில் நமக்கு மிக முக்கியமாக வர வேண்டியது என்ன பொருளாதார ஆசீர்வாதம் நாம் இப்போ பரிபூர்ண பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு நம்ம பாக்கியம் பெற்றுருக்கோன்னு சொல்கிறோம் இதை போதிக்கிறவர்களாகலும் ஒரு பரிபூர்ணமான பொருளாதார ஆசீர்வாதத்தை கண்டடைந்து விட்டார்களா உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனை லெவலில் இருக்கிறாங்க அந்தந்த லெவலில் நாம் வந்துட்டோமா ஆக பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுகிறவங்களும் நான் அதாவது ஆதாமண்ட காலத்தில் இருந்தது போகணுன்னு ஒரு நிலைமைக்கு வந்துடலை இதை விசுவாசித்து போதனை கேட்குறவனும் வரலை இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களை விசேஷப்படுத்தி போதித்து அதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குற போதல் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால் அதாவது ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினதினால ஆதாம் மூலமாக இழக்கப்பட்ட எல்லாமே நமக்கு வருகிறது அதில் முக்கியமான எது அதை மெட்டீரியல் பிளஸிங்ஸ் ப்ராஸ்பரிட்டி அப்போ நம்ம பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து நிறைய வைத்துக்கிறவர்கள் ஆசீர்வாதம் ஏன்னா ஆதாம் மூலமாக தான் தரித்திரம் வந்தது இயேசுகிற சிலுவை அறையப்பட்டதுனால தரித்திரம் போச்சு சரி அப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக அந்த பழைய தரித்திரம் போய் புதிய ஆசீர்வாதம் வருகிறது இந்த ஆசிர்வாதம் யாருக்கு இந்த ஆசிர்வாதம் யாருக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தானே ஆதா மூலமாக இழக்கப்பட்டதெல்லாம் சிலுவையின் மூலமாக வருகிறது அதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லுகிற பொருளாதார ஆசிரியம் சொல்லுகிறோம் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் மறுபடியும் நமக்கு எப்படி வருகிறது சிலுவையில் இயேசு அறையப்பட்டதன் மூலமாக இரத்த சிந்தனை மூலமாக திருப்பி பெறுகிறோம் அப்போ இதை யார் அனுபவிக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய புதிய உடன்படிக்கை உட்படுகிறவங்கள்தான் அது அனுபவிக்கணும் ஆனால் ஒரு உண்மை இன்றைக்கு என்ன இன்றைக்கி உலகத்தில் வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தில் கொடிக்கட்டி பறக்கிறவங்கள யார் அரபு நாடுகளை பாருங்கள் அவங்க நாம் விசுவாசிக்கிற விதமான அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்க சிலுவையின் மூலமாக ஏசு ரத்த சிந்தனது மூலமாக ஆதம் இழந்த பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு திருப்பி வந்துச்சு தரத்துறதெல்லாம் முடிஞ்சு போச்சு நாம் நம்புறது மாதிரி அவங்க நம்புகிறாங்க இந்த சுவிசேஷத்துக்கே அவங்க வரலை இந்த சத்தியத்துக்கே அவங்க வரலை இதை விசுவாசிக்கலை அவங்க செல்வ பலம் பிரித்தவளாக இருக்கிறாங்களா உலகம் முழுவதுக்கும் அவங்க தான் ஃபியூல் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா பூனையில் ஒரு சுல்தான் இருக்கிறாரு அவருக்கு எத்தனை அவர்களுடைய பெரிய பெரிய பங்களாக அறநூறு எழுநூறு அறைகள் அவர் நம்ம சிலுவை பிரமாணத்தை விசுவாசிக்கிறோம் சிலுவை உபதேசம் நம்புகிறவரா இல்லை புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆதாமனுடைய பாவத்தினால் தருத்திரம் வந்தது அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டதன் மூலமாக மறுபடியும் பொருளாதார ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம தான் அனுபவிக்கணும் ஆனால் அனுபவிக்கிறதா அரபு நாட்டில் உள்ள எல்லோரும் அனுபவிக்கிறாங்களே ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்களே ரஷ்யாவில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்களே சீனாவில் இருக்க அனுபவிக்கிறாங்களே இன்னைக்கு இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தை விட மிக அதிகமான பொருளாதார வளங்கள் யார் இடத்துல இருக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரலாம் இருக்கிறவங்க யாரு எல்லாரும் கிறிஸ்தவ சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவங்களா சிலுவில் அறையப்பட்டதன் மூலமாக தருத்தர் நீங்கி மறுபடியும் பொருளாதார ஆசீர்வம் வந்துவிட்டது என்று சொல்லி நம்புகிறவர்களா புரிந்து கொள்ள வேண்டும் தரித்திரங்கி பொருளாதார ஆசீர்வாதம் ஏசுக்கிற சுடைய சிலுவையில் அரைப்படம் மூலமாக வந்துச்சு சொன்னால் இதை நாம தான் அனுபவிக்கணும் ஆனால் இன்றைக்கி ரஷ்யா அனுபவிக்கிறது சீனா அனுபவிக்கிறது அரபு நாடுகள் அனுபவிக்கிறது ஐரோப்பிய நாடுகள் அனுபவிக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரலாம் இருக்கிறவர்கள் யார் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களா இயேசுக்கின்ற வழி நடக்கிறவளா இல்லை அதில் வந்து என்ன புரிகிறது என்றால் பாவத்தின் விளைவாக மனிதன் பெரிய பணக்காரராகிற வாய்ப்பை இழந்துவிடவில்லை பாவத்தினுடைய விளைவாக அவன் தரித்திரனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படவில்லை அவன் முயற்சியின் மூலமாக ஞானத்தின் மூலமாக புத்திசாலித்தனத்தின் மூலமாக திறமையின் மூலமாக பெரிய ஐஸ்வர்ய நிலைகள் வருவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலம் அதை விசுவாசிகள் மூலமாகத்தான் பொருளாதார ஆசிரியர்கள் வாங்கி சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் பாவம் மனிதன் பெரிய செல்வந்தனாகிற வாய்ப்பை அளிக்கவில்லை பாவம் அளித்தது எது பரிசுத்தமாகிற வாய்ப்பை தேவ உறவுடன் வாழுகிற வாய்ப்பை தேவ ஐக்கியத்தில் வாழுகிற வாய்ப்பை நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிற வாய்ப்பை அதைத்தான் அளித்தது அதைத்தான் ஆண்டவர் மிக திருப்பி கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டதன் மூலமாக நாம் மறுபடி தேவ உறவுக்குள்ளே வரோம் அண்ணன் ஏதன் தோட்டத்தில் உலர்ந்து ஆதாமை ஏவாலை ஆண்டோர் என்ன பண்ணார் துரத்தி விட்டார் இழக்கப்பட்டது என்ன தேவ உறவு அந்த தேவ உறவை நாம் பெற்றுக்கொண்டோம் அந்த தேவ உறவு பெற்றுக்கொண்டு இன்னும் இதே சபிக்கப்பட்ட பூமியில் தான் நாம் என்ன செய்கிறோம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாக வாழுகிறோம் இந்த சூழல்களில் நாமும் ஆண்டவன் நமக்கு தருகிற நல்ல கிருபைகளை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி ஞானத்தை பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமான வழிகளில் தேவ வழிகள் நடந்து தேவனுக்கேற சுமகள் வாழ்ந்து நாமும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நாமும் நிறைய பொருள் சம்பாதிக்கலாம் இதற்கொன்றும் தடை இல்லை இதில் நிறைய சம்பாதித்தவங்க எல்லாம் ஏசுநாதரை விசுவாசித்தால் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்காமல் போனவங்க எல்லாம் விசுவாசிக்க அதில் சம்பாதிக்காமல் அப்படி ஒன்றும் கிடையாது எனவே பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு உண்மையான வழியே கிடையாது நாம் பணக்காரனாக வாழ வேண்டும் என்கிற விசேஷ போதனையும் பைபிளில் இல்லை நாம் ஏழைகளாக வாழ வேண்டும் என்ற விசேஷ போதனையும் இல்லை நாம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் நிறைவாக வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் இதைத்தான் பைபிள் சொல்கிறது எனவே தான் ஒன்று தித்தி ஆறு ஆறை வாசிக்கும் பொழுது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தி பெரிய ஆதாயம் அதற்காக நம்ம சம்பாதிக்கக்கூடாது அல்ல தேவ வழிகளை விட்டு விலகாமல் தேவனுக்கேற்ற சுபாவளை விட்டு கொடுக்காமல் தேவ உறவிலை குறைந்து போகாமல் நாமும் இந்த உலகத்தில் போதுமாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஞானத்தை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி பொருளை சம்பாதிக்கலாம் செல்வந்தல் ஆகலாம் ஆகிற பொழுது புதிய பாட்டில் ஏசு கிறிஸ்து கொடுத்த எச்சரிக்கைகளையும் அப்போசல் கொடுத்த எச்சரிக்கைகளையும் கவனமாக என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் ஐஸ்வரியங்கள் தொடர்பாக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை நாம் சரியாக பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் ஆசீர்வாதம் தான் அதில் ஒன்றும் குறைவில்லை எனவே சிலுவையிலே அறையப்பட்டதனுடைய விளைவாக நமக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிற போதனை சரியல்ல ஏனென்றால் அப்படி பார்த்தால் உலகத்தில் ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள் பெரிய பெரிய செல்வந்த நிலைமையில மிகப்பெரிய ஐசோனில் இருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்